குட் ஈவினிங் டீச்சர்ஸ். எல்லா ஊர்ல இருந்தும் நிறைய டீச்சர்ஸ் இந்த வெபினாருக்காக வந்திருக்கீங்க. இது எங்களோட வித்யா விதை ஃபவுண்டேஷனோட ஃபோர்த் வெபினாருக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைறேன். என் பேரு ராம் பிரகாஷ். நான் இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண போறேன். என் கூட கோ ஹோஸ்ட் பண்ண போறவங்க ரெஜிலா. ரெஜிலா இஸ் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க தமிழ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதை நீங்க வந்து மன்னிச்சுக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். எஸ் ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன தேங்க்ஃபுல் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஹோல் டே இருந்திருக்கும். ஹோல் டேல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது நடந்திருக்கும், நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது நேச்சரை பார்த்து நீங்க இன்னைக்கு வியந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும், கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்த சாட்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், குட் ஹெல்த்துக்காக கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க. ஏர்லி மார்னிங் ரெயின்காக தேங்க்யூ ஹேமா மேம். எஸ் வித்யா பிளஸ் ஒன். எஸ் மேம், சென்னை ஃபுல்லா நல்லா மழைன்னு கேள்விப்பட்டோம். நாங்க சென்னையில இல்ல, மேபி அதனாலதான் மழை வந்திருக்கோம் என்னமோ. பாரதி பி மேம் சொல்லியிருக்காங்க, சேஃப் ஃப்ரம் கொரோனா, அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதை மறுக்கவே முடியாது. எஸ், பீங் எ டீச்சர் இஸ் ரியலி கிரேட் திங். நீங்க அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. இந்த வெபினார்ல நம்ம கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருப்போமா, ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட் லெவல் அவுட்கம் கரெக்டா நம்ம அச்சீவ் பண்ணுவோமா, அச்சீவ் பண்ணதை நம்ம எப்படி செக் பண்றது, எவாலுவேட் எப்படி பண்றது, அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் இ-லேர்னிங். இ-லேர்னிங் அப்படின்னதும் ஒரு டிஃப்ரெண்டான வேர்டுன்னு நம்ம யோசிக்க வேணாம். முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு போஸ்ட் போடுவோம், அதை வந்து மெயில்னு சொல்லுவோம் இல்லையா. இதையே ஜிமெயில் அனுப்பிவிட்டா ஜிமெயில் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் லேர்னிங் டிஜிட்டலா நடக்கும் போது அது வந்து இ-லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இ-லேர்னிங்ல எப்படி அசஸ்மெண்ட் நம்ம பண்ணலாம் டிஃப்ரெண்ட் வேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன சினாரியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அம்மா காலையில பால் வாங்கிட்டு வர சொல்லி தன்னோட பையனை கடைக்கு அனுப்புறாங்க. அவங்க காலையிலேயே டிசைட் பண்ணிடுறாங்க நமக்கு இன்னைக்கு பால் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி போய் பால் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இவன் ஹரி பால் வாங்கிட்டு வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணுவாங்க, அம்மா எப்படி செக் பண்ணுவாங்க? ஹரி வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டாரா இல்லையான்னு போய் பார்ப்பாங்க. அங்க பால் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த வேல்யூவேட் பண்றது ஈஸியா கரெக்டா. இப்ப அப்செக்டிவ்ங்கிறது இங்க பால் வாங்கிட்டு வரணும்ன்றதுதான் அப்செக்டிவ். இங்க அப்செக்டிவ்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எவாலுவேஷனே பண்ண முடியாது. சோ அப்செக்டிவ் ரொம்ப முக்கியம். இப்ப அப்செக்டிவ் இன்னும் ஸ்பெசிபிக்கா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அம்மா யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு பால் வாங்கிட்டுவான்னு சொல்லாம ஆவின் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எவாலுவேஷன் எப்படி நடக்கும், ஆவின் பால் பையன் வாங்கிட்டு வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் எவாலுவேஷனா நடக்கும். ஸோ அப்செக்டிவ் ஸ்பெசிபிக்கா இருந்ததுன்னா உங்களோட அசஸ்மெண்ட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களால ஈஸியா டிசைன் பண்ணிக்க முடியும். இன்னும் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா அம்மா சொல்றாங்க, ஹரி போய் ஆவின் பால் கிரீன் பேக்கெட் 500 ml வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்பெசிபிக்கான அவுட் அப்செக்டிவ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்ப அசஸ்மெண்ட் ஈஸி. அம்மா செக் பண்றாங்க, ஆவின் பால் கிரீன் பேக்கெட் 500 ml வாங்கிட்டு வந்துட்டாரா ஹரி அப்படின்றத செக் பண்றாங்க. சோ அப்செக்டிவ் கிளியரா செட் ஆயிடுச்சு, ஸ்பெசிபிக்கா செட் ஆயிடுச்சு அப்படின்னா அசஸ்மெண்ட உங்களால டிசைன் பண்றது ரொம்ப சுலபம் ஆயிடும். ஓகே, இப்ப அப்செக்டிவ் எப்படி நம்ம செட் பண்ணலாம், ஸ்பெசிபிக்கா செட் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். சோ ஹரி வந்து பால் வாங்கிட்டு வர சொல்றது, அம்மா வந்து ஹரிய போய் பால் நீ கடையில இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அன் ஆக்ஷன். இப்ப இந்த ஆக்ஷனுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்கில் தேவை. சோ இந்த போய் ஹரி போய் கடையில போய் கேஷ் கொடுத்து அந்த கேஷ்ல இருந்து பால் வாங்கிட்டு வர்றது வந்து இட்ஸ் அ ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தான் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் கிளாஸ் ரூம்ல பண்றோம், லேர்னிங்ல பண்றோம், நம்மளோட கான்செப்ட்ஸ்ல பண்றோம். ஸோ இந்த ஸ்கில் இன்னும் டெவலப் பண்றதுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் இது பார்த்தோம்னா இந்த பிரமிட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
சோ இந்த பிரமிட்ல வந்து யூ கேன் சீ தட் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு, ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், இவாலுவேட், கிரியேட் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சோ நம்மளோட எஜுகேஷன் ஜேர்னி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஜுகேஷன் ஜேர்னில என்டர் ஆகுறதுல அண்ட் இந்த ஜேர்னில பாஸ் ஆன் ஆகுறப்ப வந்து இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் த்ரூ ஆர் எஜுகேஷன். சோ இந்த பிரமிட் ஸ்டார்ட் ஆகுது வந்து ஃப்ரம் பாட்டம் பாட்டம் டு டாப். ஓகே, சோ நம்ம ரிமெம்பர்ல இருந்து இந்த ஜேர்னி ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட் ஜூனியர் கேஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல எஜுகேஷன் ஜேர்னில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் அந்த ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணணும்ன்றது வந்து ரிமெம்பர். அந்த ரிமெம்பர் வந்து எந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஆர் எந்த மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா டிஃபைன் பண்றது, டூப்ளிகேட் பண்றது, லிஸ்ட் பண்றது, மெமரைஸ் பண்றது. இஃப் யூ சி ரிமெம்பருக்கு அட்ஜஸ்டண்டா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு போறோம், நிறைய நாலேஜ் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டு போறோம். அண்ட் அந்த நாலேஜ் ஃபேக்டரை எப்படி டெலிவர் பண்ணணும்னா இந்த ஸ்கில் த்ரூவா டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, சோ ஒரு சைல்டு வந்து ரிமெம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, அண்டர்ஸ்டாண்ட் லெவல்ல இருந்து அப்ளிகேஷன் லெவல்ல எப்படி கொண்டு போறது, ஒரு கான்செப்ட் அப்ளை பண்றப்ப அதை அனலைஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக் கொடுக்குறது, அந்த அனலைசேஷன்ல இருந்து இவாலுவேட் எப்படி பண்ணணும், இவாலுவேஷன்ல இருந்து நம்ம கிரிட்டிக் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணி எப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது, இதுதான் வந்து நம்மளோட எஜுகேஷன் ஜேர்னி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த எஜுகேஷன் ஜேர்னி இந்த ஸ்கில் பிளஸ் நாலேஜ் இதை ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துட்டு போறோம் எல்லாருமே. அஸ் டீச்சர்ஸ் லெசன் பிளான்ஸ்ல நம்ம எழுதுறோம் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு, நம்ம கிளாஸ் ரூம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்து கொடுக்குறப்ப நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவ வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு, நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் யாருக்காக செட் பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செட் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு identify, in the word identify is the skill that we want to develop in the students, and the student வந்து in the class through our ஏதோ ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும், இந்த ஸ்கில் கத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். இப்ப ஐடென்டிஃபை என்ன பண்ணணும்னா என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சோ என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்மளோட நாலேஜ் ஆஸ்பெக்ட், நம்மளோட நாலேஜ் தட் வி வாண்ட் டு கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ நவ் நான் ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல வந்து கேன் யூ ஜஸ்ட் புட் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது வந்து ஸ்கில்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இப்ப பேசின ஸ்கில் வந்து இங்க எங்க இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? கேன் யூ ஜஸ்ட் புட் இட் இன் த சாட் பாக்ஸ்? கிரேட், யா, கிளாசிஃபை இஸ் த ஸ்கில் தட் ஸ்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ்க்கு வந்து லிஸ்ட் இஸ் த ஸ்கில். ஸோ லேட்டர் பார்ட்டா வர்றது ஹர்பிவரஸ் அண்ட் கார்னிவரஸ் அனிமல்ஸ் சொல்றது வந்துதான் இஸ் த நாலேஜ் பார்ட். ஃபைவ் காமன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் த knowledge part. Definitely நம்ம எல்லாருமே வந்து இது நம்ம கிளாஸ் ரூம்ஸ்ல ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம். வி ஆல் ஆர் யூஸ் டு திஸ். ஓகே, சோ இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல வந்து டீச்சர்ஸ் கூட டிஸ்கஷன்ல த கேப்சுலர் அண்ட் த மங்கி ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம் கிளாஸ்ல. சோ அங்க அந்த டிஸ்கஷன்ல ஆப்ஜெக்டிவ் டிஸ்கஷன்ல வந்து நாங்க கேட்டோம், ஓகே நீங்க வந்து கேப்சுலர் அண்ட் மங்கி ஸ்டோரியில வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் வைக்கிறீங்க, இல்ல உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன இது கத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு. சோ த டீச்சர் இஸ் சேயிங் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டோரி தெரிஞ்சுப்பாங்க. Students will know the story of the capsular and the monkey. So in the sentence வந்து கீழ இருக்கு. In the sentence if you see, students will know the story of the capsular and the monkey. டெக்னிக்கலா பார்த்தா நம்ம இப்ப ஆப்ஜெக்டிவ் பேசுறப்ப ஸ்கில் பிளஸ் நாலேஜ் அப்படின்னு பாக்குறப்ப டெக்னிக்கலா இந்த ஆப்ஜெக்டிவ் வந்து ஆப்ஜெக்டிவா இருக்கு. பிகாஸ் நோ கேஎன்ஓ டபிள்யூ நோ வந்து ஒரு ஸ்கில் அண்ட் ஸ்டோரி ஆஃப் தி கேப்சுலர் அண்ட் த மங்கி வந்து it's a knowledge part abina nama solikalam. But one thing that we should keep in mind is that objective na pesurappa nama vandu subject oda objective um mind la vechiknom. Or english language nama yen kattukrom, or student vandu english language yen kattukonum, not to know the story of capsular and the monkey but to understand that or story irunda adha vandu eppadi sollanum, or story ya eppadi எழுதணும்,
ஒரு ஸ்டோரிய வந்து எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும், அந்த ஸ்டோரியில வந்து ஏதாவது கான்வர்சேஷன் நடக்குதா, கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும். சோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில் தேவை, என்னென்ன நாலேஜ் தேவை, அதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவா ஃப்ரேம் ஆகும். ஓகே, சோ த இம்பார்ட்டன்ஸ் ஹியர் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம ஏன் கத்துக்கிறோம், பிளஸ் உங்களோட கிளாஸ் ரூம்ல நீங்க என்ன ஸ்கில் அண்ட் நாலேஜ் நீங்க கொண்டு போறீங்க. சோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ்னு பேசுறப்ப நம்ம மைண்ட்ல இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால அசஸ்மெண்ட் கிளியரா பண்ண முடியும். சோ அந்த கோ ரிலேஷன் வந்து எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட் நவ் வாட் வி வில் டூ இஸ் நம்ம வந்து பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு போறோம். ஓகே, நீங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் உங்க குரூப்க்குள்ள. ஓகே, அதை நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க அதை பத்தி பேசலாம். இந்த இப்ப பேசின ஸ்ட்ரக்சர்ல வந்து அந்த ஆப்ஜெக்டிவ கிரியேட் பண்ணணும். யா, சோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பிரேக் அவுட் ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ்? சோ இப்ப நீங்க நம்ம எல்லாருமே அப்செக்டிவ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்த்தோம். அதுக்கான ஒரு டூல் கூட பார்த்தோம், தட் இஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அது வந்து இட்ஸ் தியரி, அது நீங்க டீடைல்டா போய் பார்க்கணும்னா யூ கேன் சர்ச் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. நீங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர் உங்களுக்கு பிஎட் கோர்சஸ்ல பாத்துருக்கலாம். இன்னும் டீடைல்டா வேணும்னா நீங்க கூகுள்ல கூட பாத்துக்க முடியும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. தேங்க்யூ சோ மச் நீங்க ஸ்மால் குரூப்ஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணதுக்காக. நம்ம வந்து அப்செக்டிவ் எப்படி செட் பண்றோம்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம ட்ராக்ல கரெக்டா இருக்கோமா இல்லையான்னு நம்ம இப்ப எப்படின்னு பாக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் காருண்யா எங்களோட பேர் வந்து மதுரைக்கு போயிருந்தா இருந்தது. எங்களோட ஸ்கூல் ஒண்ணு மதுரையில இருக்கு. அவங்க இப்படி லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து தனியா டிராவல் பண்ணதே கிடையாது. ஷி வாஸ் வெரி என்ன சொல்றது, கொஞ்சம் பதட்டம், ஹெசிடன்ட் கரெக்டா நிறைய இருந்தது. நான் மதுரைக்கு கரெக்டா போயிடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு போயிட்டாங்க. மதுரை பஸ் போகுமான்னு அங்க இருக்க பேசஞ்சர் கேட்டாங்க. மதுரை பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனா பயம் போகல. கண்டக்டர் கிட்ட டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமும் பயம் போகல. சோ ஒரு 2 hours கழிச்சு பாக்குறாங்க, நம்ம மதுரைக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு உடனே மொபைல் எடுக்கிறாங்க. மதுரை ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமான்னு கூகுள் மேப்ஸ்ல பாக்குறாங்க. மதுரை நோக்கி தான் போயிட்டு இருக்கா அவங்களோட பஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1 hour கழிச்சு நம்ம மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கோமான மறுபடியும் பாக்குறாங்க. சோ காருண்யா மதுரை போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மதுரை வந்துட்டோமான்னு செக் பண்ணல. அதுக்கு முன்னாடியே, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ட்ராக் பண்றாங்க நம்ம எங்க இருக்கோம், நம்ம கரெக்டா கோலை நோக்கி தான் போறோமோன்னு சொல்லிட்டு. இப்படி ட்ராக் பண்றதுக்கு பேரு தான் வந்து மானிட்டரிங். இப்ப மேல பார்த்தா நம்ம பால் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அங்க அம்மா வந்து ஹரி பால் வாங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டா ஹரி பால் வாங்கிட்டு வந்திருக்காரா இல்லையான்னு வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு உடனே ஒரு சின்னதா செக் பண்ணிக்கலாம். ஹரி, நான் உன்னை என்ன சொன்ன, பால் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வர சொன்ன, என்ன கடையில போய் என்ன கேட்ப, இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு செக் பண்ணிக்கலாம். சோ தட் அம்மா ஹரி பால் வாங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்கேயே தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் மானிட்டரிங். நான் மேல சொன்ன மாதிரி இந்த மானிட்டரிங்க எப்படி வந்து இ-லேர்னிங்க்கு யூஸ் பண்றது அப்படி பார்க்க போறோம். தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட்ஸ்அப் ப்ளூ டிக்ஸ். நீங்க கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்ல தான் மெசேஜஸ் அனுப்புவீங்க. அனுப்பும் போது டபுள் டிக் வருதா, அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்துட்டு இல்ல வாய்ஸ் நோட் உங்களோட கேட்டுட்டு ரிப்ளை ஏதாவது பண்றாங்கன்னா நம்ம இன்னும் டபுள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க ரிப்ளை பண்றாங்க, ஆன் ட்ராக்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிளாஸ் ரூம்ல இருக்க உங்களுக்கு ஏதாவது குரூப்பா நீங்க அனுப்புனீங்கன்னா கூட அதுல மோர் ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு பேர் பாத்துருக்காங்க எவ்வளவு பேர் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். த அதர் ஆப்ஷன் இஸ் பிட்லி. பிட்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிட்லி வந்து என்னன்னா நீங்க எந்த லிங்கா இருந்தாலும் ஷார்ட் லிங்கா மாத்திக்க முடியும். லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், அதை நீங்க காப்பி பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா வரும், மொபைல் பேஜ் ஃபுல்லா வரும். சோ பிட்லி என்ன பண்ணும்னா அது ரொம்ப ஷார்ட்டா மாத்திரும். எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டிருக்கோம். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கணும். பிட்லி பேஜுக்குள்ள போயிட்டு .com, bitly.com குள்ள போனீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும்.
அந்த வெப்சைட்ல கிரியேட் லிங்க்னு ரைட் சைட் மேல இருக்கும், அதை பிரஸ் பண்ணி அந்த லாங் லிங்கை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் லிங்க் ஆயிடும். அந்த ஷார்ட் லிங்கை உங்களுக்கு வேணுங்கிற பேர்ல எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கூட பார்க்கலாம், இது வந்து ஒரு யூடியூபோட லிங்க், விஜய் விதை பேஜோட யூடியூப் லிங்க். இது வந்து பெருசா இருக்கு இல்லையா, இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு பிட்லியோட பேஜ் நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து உங்களோட அக்கௌண்ட் கொடுத்து கூட நீங்க உள்ள போய்க்க முடியும். ரைட் சைட் கார்னர்ல இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிரஸ் லாங் யூஆர்எல்னு ஒன்னு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து நான் கொடுத்துட்டேன். கீழே வந்து கிரியேட் லிங்க் அப்படின்னு வருது. இப்ப கஸ்டமைஸ் பேக் ஹாஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, இதுல வந்து நான் பேக் ஹாஃப எடிட் பண்றேன். அதாவது வித்யா விதை YouTube பேஜ் அப்படின்னு சும்மா சின்னதா வேணுங்கிற மாதிரி நான் கிளிக் பண்ணிட்டேன். விதா இது ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க வேணும்னா விவி யூடியூப் பேஜ் அப்படின்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா லிங்க் ஹாஸ் பீன் எடிட்டட். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிடலாம். உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சாட்ல நான் அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டேன், அந்த லிங்க வேணா பிரஸ் பண்ணுங்களா இப்ப. பட் வை நாட் தி சேம் லைக் காப்பிங் தி யூடியூப் லிங்க் அண்ட் புட்டிங் இட் இன் தி மெசேஜ். கிரேட் क्वेश्चन மேம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிட்லில நான் உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? எஸ் ஆமா ஆமா கரெக்ட். சோ இப்ப நீங்க வந்து எவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படினா, அவங்க வந்து நீங்க அனுப்பி விட்டதும் கிளிக் பண்றாங்க, எந்த டைம்ல கிளிக் பண்றாங்க, எந்த டேட்ல கிளிக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களால பார்க்க முடியும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இந்த இதுதான் வந்து பிட்லியோட ஸ்பெஷாலிட்டி. சோ நீங்க ட்ராக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப யாருக்காவது லிங்க் கிளிக் பண்ணல முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் பண்ண முடியல, எவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, இப்ப அஞ்சு பேர் தான் கிளிக் பண்ணிருக்காங்கன்னா, யூ கேன் சென்ட் அ மெசேஜ் சேயிங் ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் கிளிக் பண்ணிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு ரஃப் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், பட் மானிட்டர் பண்றதுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல, பிட்லில அக்கவுண்ட் இருக்கணும்னு இல்ல. இப்ப லிங்க் கிரியேட் பண்ற உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தா போதும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு அக்கவுண்ட் தேவ இல்ல மேம். யாருக்கு நம்ம இப்ப உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் இல்ல, பட் நீங்க கிளிக் பண்ணீங்க இல்லையா? ஓகே எஸ் 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 அந்த மாதிரி தான். இட்ஸ் லைக் யா யூ கேன் சென்ட் இட், அவங்க வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா எவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு. ராம் ஒரு மேம் கேக்குறாங்க லைக் ஒரே பர்சன் ரெண்டு தடவை கிளிக் ஆனா என்ன ஆகும்னு கேக்குறாங்க சாட்ல. கிரேட் क्वेश्चन. யா கிரேட் क्वेश्चन மேம். ரெண்டுன்னு தான் காட்டும். நான் அதான் சொன்னேனே உங்களுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா கிளிக் பண்ணிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சிரும். பட் இப்ப 100 மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்ல எனக்கு இப்ப கிளிக் வந்து 47 தான் வந்திருக்கு. சோ இன்னும் 53 மெம்பர்ஸ் கிளிக் பண்ணல. மேபி இதுல ஒரு 10 மெம்பர்ஸ் டபுள் கிளிக் கூட பண்ணிருக்கலாம், அதனால 47 வரலாம். பட் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வைஸ் நான் பார்க்கும்போது ஓகே இன்னும் 50% கிளிக் பண்ணல. ஏன் கிளிக் பண்ணலன்னு என்னால க்வெஸ்சன் கேட்கறதுக்கு யூ வில் பி ஹேவிங் டேட்டா. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இட்ஸ் அ ஃப்ரீ அக்கௌண்ட், நீங்க வந்து சார்ஜ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதுதான் வித்யா விதையோட யூடியூப் பேஜ். எங்களோட எல்லா வீடியோஸும் இதுல அப்லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் சப்ஸ்கிரைப், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்க பேஜ்க்கு வந்துடும். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி அதர் வீடியோஸ் யூ கேன் சர்ச் இன் தட் பேஜ். நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா வெபினார் வீடியோஸ், அது எல்லாமே கூட இந்த பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ். எவ்வளவு பேரு வெபினாருக்கு வராங்க, உங்களுடைய கிளாஸ் வெபினாருக்கு வராங்க அப்படின்னு யூ கேன் ஹாவ் அ ட்ராக். அது நீங்க கண்டிப்பா ட்ராக் வச்சிருப்பீங்க, பட் நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இப்ப நான் பேச பேச நிறைய பேர் அங்கங்க டவுட்ஸ் கேக்குறீங்க இல்லையா, இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப்
என்ன சொல்றாங்க இவங்க எல்லாரும் என்னோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. இது எல்லாமே இன்வால்மெண்ட்ல வரும். க்வெஸ்சன்ஸ் கேக்குறது, மெசேஜ் பண்றது, ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த நடுவில் இருக்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நோட்டிங், ஓகே நான் செஷன்ல இருக்கேன், நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன்ற தம்ஸ் அப் அனுப்புறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க செகண்ட்ல இருக்கிறத வச்சு நோட் பண்ணிக்க முடியும். ஸோ த்ரீ திங்ஸ், அட்டெண்டன்ஸ், மெசேஜ்ல அனுப்புற தம்ஸ் அப் ஆர் நாடிங் டியூரிங் யோர் செஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட் இன் த டிஸ்கஷன்ஸ். இன்வால்மெண்ட்னா க்வெஸ்சன்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி. ஸோ இந்த டேபிளர் காலம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டது. இப்போ ஒரு வெபினார், அதாவது உங்களோட கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது யூ கேன் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் மானிட்டரிங் சாட். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல எழுதிட்டு எவ்வளவு பேருக்கு வாட்ஸ்அப் ரீச் ஆகல, எவ்வளவு பேருக்கு வாட்ஸ்அப் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பார்க்க முடியும். அட்டெண்டன்ஸ் வந்து எவ்வளவு பேர் ப்ரெசென்ட் ஆப்சன்ட்னு பார்க்க முடியும். அண்ட் இன்வால்மெண்ட், எவ்வளவு பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, எவ்வளவு பேர் க்வெஸ்சன்ஸே கேட்கல, எவ்வளவு பேர் நாட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வால்மெண்ட் மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் நாங்க இந்த மாதிரி சாட் போட்டிருக்கோம். உங்க கிளாஸுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் டிசைன் யுவர் ஓன் சாட். அதுல இருந்து இதோட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களால ட்ராக் அங்கங்க பண்ண முடியும், ஏன் உங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணி க்வெஸ்சன் கேட்க முடியும். க்வெஸ்சன்ஸே கேட்கலன்னா ஏன் க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியல, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு போஸ்ட் வெபினார் தனியா கூட கால் பண்ணி உங்களால பேசி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து உங்களால உங்க செஷனுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மானிட்டரிங் செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப வெபினார் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபோர் வெபினார்ஸ். இந்த வெபினாருக்கு நாங்க எப்படி மானிட்டரிங் பண்றோம்னு யூ கேன் சீ இட் ஹியர். அதாவது எவ்வளவு பேரு இந்த வெபினார்ல என்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வெபினார்ல 23 மெம்பர்ஸ் சாட்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வெபினாருக்கு 34 மெம்பர்ஸ், தேர்ட் வெபினாருக்கு 26 மெம்பர்ஸ். ஓவரலா அதாவது அன்மியூட் பண்ணி பேசினவங்க எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 9 பேர், 6 பேர், 8 பேர், இந்த மாதிரி வி ஆர் மானிட்டரிங். சோ எங்களுக்கு என்னன்னா, ஓகே இவ்வளவு பேர் பேச மாட்டேன்றாங்கன்னா ஏதோ நம்ம ஸ்பேஸ் தரது இல்ல, சோ வி நீட் டு கிவ் ஸ்பேஸ் டியூரிங் த செஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எங்களை நாங்க ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பார்ட்டிசிபேஷன் அனாலிசிஸ். ஸோ எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, இதுல ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களோட சார்ட், எங்களோட எக்ஸல் ஷீட்ல இருந்து இந்த மாதிரி சார்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து கன்சிஸ்டன்சி, எவ்வளோ பேர் கன்சிஸ்டண்டா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் வெபினாருக்கு மட்டும் 27 மெம்பர்ஸ் கன்சிஸ்டண்டா அட்டன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் எங்களுக்கு. இந்த மாதிரி வி கேன் ட்ராக் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். சோ ஒரு கோல் அச்சீவ் ஆகணும்னா நம்ம அதுக்கு வந்து நிறைய அசஸ்மெண்ட்ஸ், இவாலுவேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். ஸோ ஹவு டு வி நோ அவர் ஆப்ஜெக்டிவ் இஸ் அச்சீவ், அதுக்கு நம்ம யூஸ்வலி வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய வேஸ் ஆஃப் இவாலுவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சாட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கேன் யூ ஷேர் சில அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஆர் சில இவாலுவேஷன் டெக்னிக்ஸ் வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, ஸ்கூல்ல இருக்கட்டும், கிளாஸ் ரூம்ல இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவா வேணாலும் இருக்கலாம். கேன் யூ ஜஸ்ட் ஷேர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் இன் த சாட் பாக்ஸ், சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாமா? குரூப் டிஸ்கஷன், ரிட்டன் டெஸ்ட், க்வெஸ்சனிங், வெரி குட், யா, ஹோம் டெஸ்ட், co-hosting, okay, co-hosting வச்சு நீங்க இவாலுவேட் பண்ணிக்கிறீங்க நம்ம கரெக்டா போனோமா இல்லையா, ஓகே கிரேட், யா, எஸ் ஆர் நோ க்வெஸ்சன்ஸ், ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டிஸ், எஸ் டெஃபினெட்லி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட அசஸ்மெண்ட், நம்மளோட இவாலுவேஷன் நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஏன் நம்ம பண்றோம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தட் ஃபர்ஸ்ட்
நாம என்ன ஆப்ஜெக்டிவ் டிசைட் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒண்ணு. செகண்ட் வந்து நம்ம எந்த லெவல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரீச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெண்டு மூணு ஆப்ஜெக்டிவ் வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, வெறும் லிஸ்டிங் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுது, பட் கிளாசிஃபைங் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல அப்படின்ற அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டகரிஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். தேர்ட் பார்த்தோம்னா அந்த ரியலைசேஷன் தட் இப்ப நான் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறப்ப ஒன்லி 10 அண்டர்ஸ்டுட் வாட் ஐ தாட், மீதி 40 பீப்புள் ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ஹவ் தாட். ஸோ விச் மீன்ஸ் தட் நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோட ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போனாதான் அது வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் தட் we know why we are doing evaluation, we know why we are doing assessments. Now situations have changed. Nama classroom la irundhu ipa veetla irukom, it's called new normal nu per kudukrom, home schooling nu sila per per kudukranga. So indha maadhiri situation la vandhu ரிமோட்டா நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைரக்ட் கான்டாக்ட் இல்லாம இருக்கிறப்ப வந்து நம்ம அசஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம், இவாலுவேஷன் என்ன மாதிரி பண்ணலான்னு வில் டேக் அ லுக். ஸோ ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது வந்து ஜஸ்ட் பேசிக் ரொம்ப ஈஸியான டெக்னிக்ஸ் தான் நாங்க இங்க ஷேர் பண்றோம். இதோட நிறைய அட்வான்ஸ் லெவல்லயும் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நமக்கு காமனா நம்ம கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி தான் வி ஆர் சஜஸ்டிங். ஸோ ஒன் இஸ் கூகுள் ஃபார்ம். எங்க வெபினார்ஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் தெரியும் தட் ஆஃப்டர் வெபினார் வந்து இம்மிடியேட்டா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் அட்டாச் பண்ணி லிங்க் அனுப்புவோம். ஸோ அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல வந்து சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்க ஆன்சர் பண்றப்ப வந்து எங்களுக்கு புரிய வருது தட் நாங்க எப்படி வெபினார் பண்ணியிருக்கோம், எங்களோட செஷன் வந்து ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா, இல்ல வாஸ் இட் ரெலவென்ட் டு யூ ஆர் நாட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து வி ஆர் டேக்கிங் ஃபீட்பேக் ஃபார்ம் ஸோ தட் வி கேன் இம்ப்ரூவ் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ தட் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக வி ஆர் டூயிங். ஸோ ஈவன் யூ கேன் யூஸ் கூகுள் ஃபார்ம் ஆஸ் டெஸ்ட் ஃபார்மேட்ல இல்ல ஃபீட்பேக் ஃபார்மேட்ல ஃபார் யுவர் செஷன்ஸ் எனி ஃபார்மேட்ல வந்து கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றதுக்கு வந்து த்ரீ சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் தட் கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க நார்மலா உங்களோட இன்டர்னெட் சர்ச்ல வந்து கூகுள் ஃபார்ம்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் அரைவ் ஆகும். இல்லைன்னா நீங்க கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூகுள் டிரைவ்ல கூகுள் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷனே வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கெட் இன் டு திஸ் பேஜ். ஆஃப்டர் யூ கெட் திஸ் பேஜ் யூ கேன் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ், கிளிக் தட், யூ திஸ் பேஜ். ஓகே, ஸோ இந்த பேஜ்ல வந்து தெர் ஆர் ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ஒரு பிளாங்க் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ்ல வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், டிசைன் இருக்கும் ஒரு ஒரு ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ்ல இருந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். So if you choose blank form choose பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் அரைவ் ஆகும். இந்த பேஜ்ல வந்து you can see untitled form left side கார்னர்ல மேல வந்து யூ கேன் சி அன்டைட்டில் ஃபார்ம். அன்டைட்டில் ஃபார்ம் இஸ் பேசிக்லி நீங்க என்ன டாபிக் கொடுக்க போறீங்க இந்த ஃபார்முக்கு. நாங்க வந்து ஃபீட்பேக் ஃபார் வெபினார் பாட்காஸ்ட் அப்படின்னு பேர் கொடுப்போம். உங்களுக்கு வந்து உங்க செஷனுக்கு என்ன மாதிரி பேர் கொடுக்கணுமோ அந்த பேர் கொடுத்துட்டு யூ கேன் ப்ரொசீட். கீழே அன்டைட்டில் க்வெஸ்சன்னு ஒன்னு இருக்கு. ஸோ அன்டைட்டில் க்வெஸ்சன் ஸ்பேஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய க்வெஸ்சனை வந்து நீங்க அங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படி ஆன்சர் வேணும், மல்டிபிள் சாய்ஸ்ல ஆன்சர் வேணுமா இல்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஆன்சர் வேணுமா இல்ல பிக் ஆன்சர்ல ஆன்சர் வேணுமா அப்படின்னு ஆப்ஷன் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு போறப்ப நீங்க செட் பண்ற வே ஆஃப் ஃபார்மேட்ல ஆன்சர் தான் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கூகுள் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும், அது நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த செஷன் இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. அந்த லிங்க்ல வந்து யூடியூப் லிங்க் தான், இட்ஸ் அ டுட்டோரியல் வீடியோ ஃபார் கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஸோ அந்த டுட்டோரியல் வீடியோ யூஸ் பண்ணி நீங்க தானாவே தனியாவே கத்துக்கலாம் எப்படி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்றதுன்னு. யூ கேன் ட்ரை அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் லேர்னிங். திஸ் இஸ் ஒன் டூல்.
செகண்ட் டூல் இஸ் தட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய லேர்னிங் ஆப்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் த்ரூ ஆர் வெபினார். ஓகே, சோ அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான த்ரீ ஆர் ரொம்ப ரிப்பீட்டடான த்ரீ ஆப்ஸ் வந்து நம்ம இங்க ஷேர் பண்றோம். சோ அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றப்ப வந்து அதுல இருந்து டேட்டா எடுக்கிறது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் போலோ ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க இங்கிலீஷ் லேர்னிங்காக ப்ரமோட் பண்ணியிருந்தோம். இங்கிலீஷ் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கணும்னா கூகுள் போலோ இஸ் அன் ஈஸி ஆப், இது ஃப்ரீ ஆப், ஸோ இதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கூகுள் ஆப்ல வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த லெவல்ல இருக்காங்க அந்த லெவல்ல வந்து உங்ககிட்ட சொல்றப்ப உங்களுக்கு தெரிய வரும் தட் அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, இன்னும் எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பெண்டிங்கா இருக்கு, இன்னும் எந்த லெவல் வரைக்கும் நமக்கு பண்ணணும்னு சொல்லணும், ஏர்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். செகண்ட் வந்து கான் அகாடமி. கான் அகாடமி அப்ளிகேஷன் அகெய்ன் இட்ஸ் ஃப்ரீ, அகெய்ன் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் பிரைமரில இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்கு, ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இருக்கு. ஸோ கான் அகாடமி யூஸ் பண்ணிட்டு கான் அகாடமில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரம் கூகுள் போலோன்னு பார்த்தோம்னா, கான் அகாடமில நிறைய அசஸ்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அந்த ஒரு சாப்டருக்கு தட் யூ ஹவ் டேக்கன். அந்த அசஸ்மெண்ட் க்வெஸ்சன்ஸ்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எந்த க்வெஸ்சன் அசைன் பண்ணணும், நான் எந்த ஆக்டிவிட்டி அசைன் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் ஆயிடும், அதுக்கு மெசேஜும் போயிடும். பட் கான் அகாடமில ஒரு டிராபேக் என்னன்னா, நீங்க கான் அகாடமில லாகின் ஆயிருக்கணும், உங்க ஸ்டூடெண்ட்ஸும் கான் அகாடமில லாகின் ஆயிருக்கணும். லாகின் இருந்தா மட்டும்தான் நீங்க அசைன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு போகும், அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற அசைன்மெண்ட்ஸ வந்து அவங்க அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனலைஸ் ஆகி ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு கையில கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் அப்ளிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட். தேர்ட் அப்ளிகேஷன் இஸ் போத், BODH, போத் பிளாட்ஃபார்ம். இந்த போத் பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் அகைன் அ ஃப்ரீ அப்ளிகேஷன். இதுல என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அசஸ்மெண்ட் ஆர் க்வெஸ்சன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லேர்னிங் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளே க்வெஸ்சன்ஸ் கிரியேட் பண்ணி, நம்மளே குவிஸ் கிரியேட் பண்ணி, நம்மளே வந்து பிக் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ், என்ன மாதிரி வேணுமோ அந்த அசஸ்மெண்ட்டை வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ போத் பிளாட்ஃபார்ம். இதுல பிளஸ் என்னன்னா, இதுக்கு லாகின் தேவையில்லை, வெறும் நம்ம டீச்சர்ஸ் வந்து இது கிரியேட் பண்றதுனால நம்ம லாகின் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ண தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க லிங்க் அனுப்பினாலே அவங்க வந்து அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி அதுல இருந்து அசஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும் த்ரூ போத் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ தீஸ் வர் த்ரூ அப்ளிகேஷன்ஸ் தட் வி செட். அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஃபார் டீச்சர்ஸ் ஹூ ஆர் வெரி மச் யூஸ் டு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஆர் கூகுள் குவிஸ், கூகுள் குவிஸ் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன். கூகுள் ஃபார்ம் எப்படி சர்ச் பண்றோமோ அதே மாதிரி கூகுள் குவிஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அங்க வந்து நீங்க இந்த மாதிரி குவிஸ் டிசைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் நீங்க பாக்குற இமேஜ் வந்து த மூன் இஸ் ரஃப்லி ஹவ் ஃபார் ஃப்ரம் தி அர்த். இது வந்து கூகுள் சாரி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல கிரியேட் பண்ண ஒரு ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணா கிரீன் கலர்ல ஆகுறது, இல்ல ஏ யூ ஹவ் ஒன் அப்படின்னு வர்றது. ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இல்லைன்னா கூகுள் குவிஸ்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வே ஆஃப் இவாலுவேஷன் இஸ் தட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் ஹாவ் தீஸ் அப்ளிகேஷன்ஸ், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் கம் online on Zoom meetings அப்படினு இருக்கறப்ப வந்து what you can do is that அவங்க வந்து ஆடியோ ரெக்கார்ட்ல கம்ஃபர்டபுளா சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க நீங்க கத்து கொடுக்குற கான்செப்ட்ஸ் வந்து அவங்கள ஆடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு either you can ask them to repeat what you have taught or
நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாவது நீங்க வந்து இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, எஸ்ஏ எஸ்ஏ ஆர் டிபேட் பண்ணணும்னா இந்த கான்செப்டுக்கு நீங்க எப்படி டிபேட் பண்ணுவீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து உங்களுக்கு புரிய வரும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வே ஆஃப் டீலிங் வித் இஸ் வீடியோ ரெக்கார்டிங், விச் வி ஆர் ஆல்ரெடி யூஸிங். நம்ம நிறைய டீச்சர்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு, சில ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, இல்ல ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னா அந்த கான்செப்ட வந்து ஸ்டூடெண்ட வந்து நீங்க உங்களோட வேலை வந்து ஒரு ஃபெலோ ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணணும்னா நீங்க எப்படி டீச் பண்ணுவீங்க, அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈதர் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இல்ல வாட்ஸ்அப்ல எது கம்ஃபர்டபுளோ அதுல யூ கேன் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர். தேர்ட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் ஹாவ் ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன், ஃபார் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்மளோட மெசேஜஸ், நம்மளோட கான்ஃபரன்ஸ் கால்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வெபினார்ல பேசினது தட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்ல வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. நீங்க வீட்டுல இது செய்யுங்க, வீட்டுல அம்மாட்ட இதை கேட்டு கத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் த்ரூவா அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு கான்ஃபரன்ஸ் காலோ இல்ல மெசேஜஸ் த்ரூவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் வில் ஆல் திஸ் வில் என்ஷோர் தட் ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருக்கு, என்ன இருக்கு, அண்ட் ஏதாவது சப்போர்ட் அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு புரிஞ்சுக்க தெரியும். நவ் ஃபார் ஆர் வெபினார், லைக் ராம் ஷேர் மானிட்டரிங் நம்ம எப்படி பண்ணிருக்கோம், இவாலுவேஷனும் நம்ம வந்து எப்படி பண்ணிருக்கோன்றதுதான் இப்ப ஸ்கிரீன்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த லாஸ்ட் 3 or 4 வெபினார்ஸ்ல பாக்குறப்ப வந்து இந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க கிரியேட் பண்ண எல்லா லிங்க்ஸும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கும், உங்களால பார்க்க முடியும். அந்த லிங்கை பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த டேட்ல யார் கிளிக் பண்ணிருக்காங்க, ஹவு மெனி கிளிக்ஸ் அப்படிங்கறத உங்க நல்லா பார்க்க முடியும் மேம். யூ கேன் அப்சல்யூட்லி ட்ராக் திஸ் பிட்லி லிங்க்ஸ். ஓ தேங்க் யூ சார், தேங்க் யூ விஜயா, தேங்க் யூ மேம். செகண்ட் க்வெஸ்சன் வாஸ் நேம் ஷோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி சார் கேட்டிருந்தாரு. பிட்லில வந்து நீங்க மேல நேம் கொடுக்கலாம் சார், கண்டிப்பா. அந்த நேம் நீங்க சார் இப்போ ஒரு 100 லிங்க்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து எந்த நேம்னு சும்மா சர்ச்ல கீவேர்ட் போட்டீங்கனாவே ஈஸியா வந்துடும், உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஓகே, கிளிக் பண்ற உங்களோட நேம் வந்து கண்டிப்பா ஷோ ஆகாது சார். I'm Valli from Angels Liberland School. Really this session is very useful for me. Because எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பசங்க எல்லாருக்குமே குரூப்ஸில் மெசேஜஸ்லாம் போகுது, பட் நிறைய பேர் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து நாங்கள் வீக்கெண்ட் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கணும், அசஸ்மெண்ட் கொடுக்கணும்னாலும் அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருந்துச்சு. பட் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ், தேங்க் யூ ஸோ மச். ஈவா ஹேட் அ க்வெஸ்சன் ஐ சப்போஸ். Out of this எதுக்கு இது நடத்துறோம் அப்படினு. So if you can see, I think it will help. Thank you. I'll just show the slide again. If you see in the slide ல வந்து கீழ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, students will know the story, the capsular of the students will know the story of the capsular and the monkey. So in the objective வந்து is not a right objective, the reason being சப்ஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி நான் சொன்னேன் இல்லையா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்ற மைண்ட்ல நம்ம இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் யோசிக்கிறப்ப, இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஆப்ஜெக்டிவ் யோசிக்கிறப்ப இது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள். ஸ்டோரி ஆஃப் த கேப்சுலர் அந்த மங்கி வந்து இட்ஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ் தட் யூ நீட் டு பில்ட். அண்ட் இந்த ஸ்டோரி தெரியணுன்றதுக்கு வந்து ஏன் அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ரீசனும் இந்த ஆப்ஜெக்டிவ்ல வந்து இல்லை. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்.
any other example from the team? Reji, adding on to your point, ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அப்புறமா வந்து டூ டைப்ஸ் ஆஃப் யூனோ த ஆட்டோட்ராப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ் அந்த மாதிரி வந்து எழுதியிருப்போம். அதில் நம்ம வெறும் கான்செப்ட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை பசங்க ரைட் பண்ணணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, டிஸ்கஸ் பண்ணணுமான்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா தென் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் அப்ஜெக்டிவ். இல்லை வெறும் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அது இம்பர்ஃபெக்ட்ல போகும். ஹலோ, குட் ஈவினிங் மேடம், கேக்குதா மேடம்? மேடம் ஒண்ணு இல்ல, இந்த வெபினார்ல நம்ம கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சார்ட் எல்லாம் போட்டீங்க இல்லையா? அந்த சார்ட் எல்லாம் வந்து எப்படி எடுக்க முடியும் மேடம்? ஓகே, யா, சோ சார், அந்த சார்ட் வந்து எக்ஸல் ஷீட் தான். பட் நம்ம வெபினார் பண்றப்ப வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். இட் வுட் பி ஆன் த அந்த போன்ல பாக்குறப்ப பிரதீப் பேர் லேப்டாப்ல இருக்கு. யா, பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமா ஆமா மேடம். பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பாக்குறப்ப அங்க நம்பர்ஸ் வரும். சோ அந்த நம்பர் வந்து நோட் பண்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அது இல்லாம வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா வெபினாரை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். சோ ரெக்கார்ட் பண்றதுனால எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் த்ரூ அவுட் வெபினார் கம்மியாகி மேலே மேலே கம்மியாகி ஆகுறப்ப வந்து அந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த வெபினார் ரெக்கார்டிங்ல வந்து தெரியும் தட் ஆக்சுவலி ஹோல் செஷன் வந்து எவ்வளவு பேர் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சார், உங்க டவுட் கிளியர் ஆச்சு? ஹலோ, கிளியர் ஆச்சு சார். நான் அதே ஆக்சுவலா எப்படி நினைச்சேன், நீங்க தனியா வந்து லிஸ்ட் எடுத்துட்டு எக்ஸல்ல போட்டுட்டு அப்படி சார்ட் கிரியேட் பண்றீங்களா இல்ல அதுலயே வருதா அப்படின்றதுக்கா கேட்டேன். கரெக்ட் சார், ஜூம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணாதுங்க சார். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து எக்ஸல் ஷீட்ல போட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சாட்ல வந்து ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஐ வில் ரீட் ஒன் பை ஒன். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து, could we find whether the student is completely watching full session அப்படின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் மேம், இதுல ரெண்டு ஒன்னு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இப்ப ஜூம்ல வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் நோ யாரு ஃபுல் செஷன் இருந்தாங்க, யாரு ஃபுல் செஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஹேவிங் கோஹோஸ்ட். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்யா, பிரீத்தி, ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கோஹோஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப சாட் பண்ணும்போது அதை காப்பி பண்ணுவாங்க, யார் யாரு ஃபுல் செஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இந்த மாதிரி கோஹோஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் தனியா தான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா எக்ஸாக்டா ட்ராக் பண்ணணும்னா ரெக்கார்டிங் தான் ஒரே ஆப்ஷன் மேம். நடுவுல நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், யாரெல்லாம் ஐ மீன் எவ்வளவு பேர் இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்பெசிஃபை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வித்யா இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி கேட்கலாம். சோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் அவேக்கா இருக்காங்களா இல்லையான்ட்டு ஈஸியா தெரிஞ்சிடும் மேம். Other than Zoom, any other broadcasting software இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, என்ன சாஃப்ட்வேர்? Broadcasting software, maybe video conferencing பத்தி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நட்ராஜ் சார், can you please google think? meet அப்படி ஏதாவது அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, அந்த மாதிரி தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். Yeah, that only I'm asking. Yeah, google meet or any other software is user friendly, like I'm asking. Sir, previous webinar ஓட லிங்க் வந்து உங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஷேர் பண்றோம். அதுல வந்து உங்களுக்கு இத பத்தி டீடைல்டாவே நாங்க பேசியிருக்கோம். இட் வில் பி ஈஸி, உங்களுக்கு ஈஸியா அதுல இருந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் டேட்டா. அப்படி இல்லனாலும் இப்ப டாப்ல சொல்லணும்னா Zoom, google meet, அதுக்கப்புறம் சாரி ஸ்கைப் இருக்கு. இந்த மாதிரி மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். டீம் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் டீம் இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கான பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ சி முத்துக்குமார் சார் வந்து முன்னாடி வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. வி வில் சென்ட் தட். சாட்ல அவ்வளவுதான் இருக்கு. ரெஜி, யூ கேன் கண்டினியூ. Yeah, so keeping mind, keeping time in mind, I will just move forward. ஒரு குயிக்கான கேம். இந்த கேம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம என்ன மாதிரியான இன்டராக்ஷன் வைக்கலாம்,
வீடியோ கான்ஃபரன்சிங்ல இல்ல இவாலுவேட் பண்ணனும்னா எப்படி இவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க 3 இமேஜ் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 இமேஜஸ்ல வந்து நீங்க ஒரு ஒரு நம்பர் சொல்லணும், 1, 2, 3ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. எந்த ஃபர்ஸ்ட் 3 டீச்சர்ஸ் வந்து என்ன நம்பர் சொல்றீங்களோ அதை கிளிக் பண்ணுவோம். அந்த நம்பர் கிளிக் பண்றப்ப வந்து என்ன க்வெஸ்சன் வருதோ அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எந்த டீச்சர் வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ரஜி. உங்களோட ஆடியோ கொஞ்சம் அப்பப்ப பிரேக் ஆகுது, இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் கீப் தி வீடியோ ஆஃப், ஸ்டக் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ் ஈவா அண்ட் வெற்றி செல்வி மேம், ரெண்டு பேருமே 3 சூஸ் பண்ணிருக்காங்க ரஜி. Okay, so first question is Eva and Vetri Selvi ma'am. Okay, so the question is, which tools can you use for evaluation? Eva or Vetri Selvi ma'am, any one of you can answer. Which tool can you use for evaluation? Eva, one tool solunga, Vetri Selvi ma'am, another tool solunga. Quiz. Quiz, okay. Great. Quiz வந்து எந்த ஃபார்மட் எங்க எதில யூஸ் பண்ணலாம்? Right now I think Google Forms is more user friendly and easy for me, like என்னோட application perspective ல இருந்து. I think okay, yeah. Okay, great. Yeah, Google Form, okay. Vetri Selvi ma'am, where is Vetri Selvi ma'am? Okay, I think pass ன்னு நினைக்கிறேன் ma'am, இவ்வளவு பெரிய silenceனால. So anyone else who wants to respond can respond to this question. Google Drive, or we can use Google Drive also, no ma'am? Google Drive la Google Form or option, Google Quiz or option. Oh, okay, okay, then yes, yes, Google Drive vandu or umbrella madri adukulla nareya irukku. So adula Google Quiz or Google Slides also you can use. Okay, 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 great. Next person, yes, is Gomati ma'am. Okay. Chosen two. Okay. Yeah. Second question is, share examples of monitoring. Monitoring என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னு எக்ஸாம்பிள் நம்ம பேசியிருந்தோம். So, ma'am, நீங்க சொல்லலாம். கோமதி ma'am. Giving thumbs up, yes. Someone said yes, right? So there are a lot of teachers who are responding on chat also, Reji. Asking questions. Monitoring. Yeah. Bitly, bolo. In the light. That bus to Madurai. Yeah, yeah, yes. Then right. Hari and mom milk. Yes, yes, yes. Am I correct? Yes, yes, you're absolutely right. I think chat, we have a lot of examples coming in. WhatsApp, blue tick, attendance, Bitly. Awesome. So, yes, last question. I think this is the first one. Yeah, who wants to go? Who selected first? Valli ma'am first anupirundanga, one apdinu. Yeah, okay. So, one click pandrappa, the question is, how would you define objective? It by could be in your knowledge. Words. Yeah. Idu vandu neenga unga words la sollikala, not necessary naanga sonna maari. இல்ல மேம், லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா, எந்த எந்த பர்டிகுலர் கான்செப்ட் தே ஆர் டேக்கிங்கோ அந்த கான்செப்ட்ல வாட் தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் வெரி கிளியர் அந்த கான்செப்ட்கான அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட், கரெக்ட், ஆசம். சோ அப்ஜெக்டிவ்னா என்னது, அப்ஜெக்டிவ்னா என்னதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம், வேற எந்த டீச்சர்ஸ்னாலும் சொல்லலாம். இட்ஸ் எ கோல், கோல் வாட் யூ வாண்ட் டு. யா, உமா மேம் சாட்லி சொல்லிருக்காங்க. கரெக்ட், கரெக்ட, பெர்ஃபெக்ட், கிரேட். Thank you. So this was one example. இது வந்து எப்படி இன்டராக்டிவா பண்ணாங்க. So if you see my slides, next in பண்றப்ப வந்து you will see next slide create பண்ணிருக்கேன். பட் அது கிளிக் பண்றப்ப வந்து நீங்க யாருமே அந்த சேஞ்ச் ஆகுறது பார்க்கல. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக் வந்து நாங்கள் வேற வீடியோல சொல்றோம். Right now, a big thank you. நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்ததுக்காக. இந்த வெபினார் சீரீஸ் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃப்ரம் பிகினிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் வெபினார் டில் நவ். இது லாஸ்ட் கிடையாது, இட்ஸ் நாட் சம்திங் தட் வி ஆர் க்ளோசிங் ரைட் நவ்.
இந்த வெபினார் சீரீஸ் மட்டும்தான் முடியுது, இந்த மந்த்துக்காக முடியுது. நெக்ஸ்ட் மந்த் வி வில் பி கம்மிங் அப் வித் மெனி மோர் சச் டாபிக்ஸ், மெனி மோர் சச் இன்சைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வெபினாருக்கு வந்து பிளீஸ் வெயிட் ஃபார் அவர் மெசேஜஸ், ஃபார் அவர் கால்ஸ். நிறைய எக்ஸைட்டிங்காக நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக், நீங்கள் கொடுத்த சஜஷன்ஸ், நீங்கள் கொடுத்த ஐடியாஸை வச்சு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வெபினாருக்கு வி வில் பி அவேட்டிங் த சேம் ரெஸ்பான்ஸ் as we've got for these webinars. Teachers who feel sorry that illa na ippa da attend panna aarambichirken innikku da first day appdi nenikkiravanga, don't feel sorry, this is the beginning. Neenga next month continuous ah varalam. We will update you about our webinars. We all have your contact numbers. Inda webinar vandu, inda series of webinar possible pannadhukku vandu innum rendu organization engalukku help pannirukku. One is Volunteer for India. Volunteer for India வும் US Consulate General joint initiative வச்சுனா வித்யா விதையினால இந்த வெபினார் வந்து இவ்வளோ நல்லா இவ்வளோ எஃபிஷியண்டா பண்ண முடிஞ்சது. டெஃபினட்டா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது வந்து ரொம்ப இம்பாசிபிளா இருந்திருக்கும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான், டீச்சர்ஸ் ஹூ ஹாவ் அட்டெண்டட் ஆல் ஃபோர் வெபினார்ஸ் உங்களுக்கு வந்து எங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் டோக்கன் மாதிரி, ஒரு சின்ன கிராட்டிடியூட் மாதிரி we will be sending something. So please wait for that. Certificates is obvious, but certificate illama or chinna gift enga side la irundhu we will be sending. So please expect that. And next webinar ku we'll definitely meet everyone who's here right now. Yeah. Thank you so much, teachers. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு, உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு, உங்கள் சாட்லாம் கொடுத்ததுக்கு. I don't take much of your time, so we can go for photos. Can we request everyone to turn on the video and leave it? We just want to take a photo. Yeah, Vidya, quickly வந்து யாருக்காவது ஃபீட்பேக் இருந்தது இல்லை ஏதாவது தாட்ஸ் ஷேர் பண்ணோம் இந்த வெபினார் அட்டெண்ட் பண்ணதுன்னா யூ கேன் ஷேர். Parallelly வந்து நாங்க ஒரு லிங்க் ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப்லயும் சாட்லயும். சோ அந்த லிங்க் வந்து இட்ஸ் பேசிக்கலி ஃபீட்பேக் ஃபார் திஸ் ஹோல் வெபினார் சீரீஸ். சோ அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருங்க எங்களுக்கு. சோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் அவர் நெக்ஸ்ட் வெபினார்ஸ். ஹலோ மேம், ராஜேஸ்வரி ஹியர். டீம் வர்க் இஸ் சூப்பர். எப்போ கேட்ட க்வெஸ்சன்னா கூட அது அந்த மொமெண்ட் பார்த்து அந்த க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் கிடைக்குது. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு புட் அ க்வெஸ்சன் அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வில் கெட் த ஆன்சர் ஃபார் தட். அண்ட் டீடைலிங், அதாவது புதுசாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ண போகிற டீச்சர்ஸ்க்கு யூஆர் டீடைலிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இது இங்கே போய் பாருங்க, இது இந்த இடத்துல இருக்கும், இது ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன்ல மேலே இருக்கும். தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ஆர் சர்ச்சிங் ஆஃபன். ஓகேயா? சோ இதை இப்படியே கொடுங்க, இதுக்கு மேலேயும் கொடுங்க. We are ready to take everything. Thank you. Thank you. Thank you so much, ma'am. This is what drives us and this is our motivation for doing all these efforts. Yes, very definitely. On behalf of Ram, our team, and we are really proud of our team. So thank you team for this whole lot of effort. Yeah. Yeah, you can name your team as a 5-star team. yes thank you for everything. So eagerly waiting for the next set of webinars from you. Definitely we'll keep you updated. Thank you very much, ma'am. Etiselli speaking, ma'am. Yes, ma'am. Ma'am, this is a new technology for us. Yes, ma'am. So we are enjoying, ma'am, this one. Great, ma'am. Great. We are happy that you're enjoying. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you. Ma'am, I'm Sukanti here. Yes, ma'am. எல்லாருமே ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க உங்க டீம் எல்லாருமே. உங்களை பார்த்தா இங்க நாங்க ரொம்ப ஆக்டிவா, எங்களை ஆக்டிவ் ஆக்கிடும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது கிளாஸ். ரியலி எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த டைம்ல எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றது, ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த அளவுக்கு ஒரு ஆன்லைன்ல இவ்வளவு பண்ணலாமா அப்படின்றது நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ரியலி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த என்டையர் டீம், மேடம். நெக்ஸ்ட் வெபினார்
பத்தி நீங்க வந்து எங்களுக்கு பர்சனல் நம்பர்ஸ் எங்களோடது இருக்குல்ல அதுல கொஞ்சம் எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் பை டுடே ஒன்லி ஐ காட் திஸ் எஸ்டர்டே ஒன்லி ஐ காட் திஸ் ஃப்ரம் முத்துக்குமரன் சார். இதுக்கு முன்னாடி மூணு நாள் சார் அட்டன் பண்ணாங்களான்னு தெரியல, பட் முத்துக்குமரன் சார் முந்தானது தான் அனுப்பியிருந்தாங்க, அதை வச்சுதான் ஜஸ்ட் ஐ பார்ட்டிசிபேட்டட். எனிஹவ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹிம் ஆல்சோ. Thank you so much ma'am. Definitely vandu ellaroda numbers ipa irukku, so we will be reaching out to you individually about the next webinar. Adu illama neenga vandu edhaavadhu illa enak updated ah irukkanum enna panna poringa appdinu irundhadna just message Alice. Alice oda number ellarkittiyum irukku, so avanga vandu record pannittu ungalku ellathukkum follow up panniruvaanga. Okay ma'am. Good evening ma'am. Thank you, sir. Yes. குட் ஈவினிங் மேடம், ரொம்ப நன்றி. ஆலிஸ் மேடத்துக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்க தான் லிங்க் அனுப்பிச்சாங்க. ஐ ஹவ் சென்ட் திஸ் லிங்க் டு ஆல் த அசோசியேஷன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் குரூப் எல்லாத்துலயுமே அனுப்பிச்சிருந்தேன். சுகந்தி டீச்சரு, அனிதா டீச்சர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க, கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் வருத்தம். Thank you sir, thank you so much. Alice madam nandri, romba nandri solreenga. Yes, definitely. Hello, this is yes ma'am Percy from Erode, working in Indian public school. Yes ma'am, hi ma'am. It's wonderful actually, neenga vandu romba adhaadhu the need of the hour purinjikittu you are helping everybody romba simple ah. Easy to adapt, easy to follow. அது வந்து நீங்க கிளாஸ்ல போய் இதை செய்யணும் அப்படிங்கும் போது நீங்க சொன்னது அப்படியே மனசுக்குள்ள வருது. இட்ஸ் so easy and grasping. Thank you so much. You guys really rock. Thank you so much. This means a lot to us. And இது நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா ஆஃப் டூயிங் திஸ் வெபினார் அண்ட் என்ன மாதிரியான டாபிக்ஸ் இல்லை இதை எப்படி டெலிவர் பண்ணணும்னு நாங்க எங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். நிறைய டீச்சர்ஸ் எங்க பார்ட்னர் ஸ்கூல் டீச்சர்ஸ் இங்கதான் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த இன்புட்ஸ்னால அவங்க கொடுத்த ஃபீட்பேக்னால தான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி உங்க ஃபீட்பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முத்துக்குமார் சார் தேங்க்யூ சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தேன், சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா Thank you so much. Thank you ma'am. பர்மையா இருந்து நிறைய ஐடியாஸ் கலெக்ட் ஆயிருக்கு, பரவாயில்லை. Thank you so much ma'am. Thank you. We hope next time நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. Next weekல இருந்து கூட இருக்கலாம். So July month we will be starting the webinar. Hello Rajila ma'am. Yes ma'am. Yes Angel ma'am I suppose. Yes. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ so much ma'am. Means a lot. Thank you. Hello, ma'am. Yes sir. Sendil Kumar sir, right? Ma'am, I am Sendil Kumar from Gopichettipalayam. Really, I convey my heartfelt thanks to your team members. So you are teaching the new technology in the way of kids, so we are enjoying lot, and the way of explanation and they have way of examples, everything is good. So we motivated and sign in our teaching in future. Thank you ma'am. Thank you so much sir. Sorry that many of you could not attend previous webinar. We make sure that you attend the next webinar. Yes ma'am, we'll this is the first time I attend this webinar ma'am. அதுக்கப்புறம் ஜாக்லின் மேம், இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த செஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஹேமலதா மேம், லதா மேம், எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்க பிரின்சிபல்ஸும் பிஆர்டியும் மேமும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது we had few teachers
அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த வெபினார் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ் மதுரை இளங்கோ கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து நிறைய டீச்சர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நீங்களும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ சோ மச்.